So now in this class, 12th grammar, last class continuation, we are seeing simple complex compound. Already we have seen the structure. Yeah. Now you see, after getting the ticket, he ran towards the train. First of all, we see whether it is what type of sentence, simple, complex or compound. Here the structure is, first one we have seen having plus past participle. Now for the second one, after, then present participle, this getting. This is present participle. Present participle. Get means just present tense. Get, அப்படிங்கிறது it is present tense. But getting is present participle. PLE, not PAL, PLE. Is getting means continuous form. Present continuous form. This is present continuous form. இது இன்னொன்று இருக்கு, இஸ் பீயிங் வேண்டாம், அது காட்னு வரும், அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் வரக்கூடியது, தட் இங்கே வேண்டாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். திஸ் இஸ் இனப். ஸோ சிம்பிளி கெட் மீன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், கெட்டிங் மீன்ஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஈஸ் கெட்டிங் மீன்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் வித் கெட்டிங். இது வந்து சிம்பிளி ஈஸி ஒன்லி. கெட்டிங் அண்ட் ஈஸ் கெட்டிங் தே ஆர் டிஃபரிங். அதனால் இப்போ வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீன்ஸ் வித் ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் த டிக்கெட், ஹீ ரேன் டுவர்ட்ஸ் த ட்ரெயின். ஸோ த மேன் இஸ் கெட்டிங் த டிக்கெட், தென் ஒன்லி ஹீ இஸ் ரன்னிங் டு கேட்ச் த ட்ரெயின். ஸோ திஸ் இஸ் சிம்பிள், திஸ் இஸ் சிம்பிள். நவ் யூ சேஞ்ச் இன் டு காம்ப்ளெக்ஸ். Same structure. So what do you write? After, then subject, then what is the subject here? The man, yeah. So he, no name at all, so just write he. So this is subject. Then after, he had, then past participle, get, got, then got, not gotten. Thus you can read got itself. This is V1, V2, then V3. This is present tense and this is past tense and this is past participle. Past participle. Third one is the past one. So he had got the tickets. இதெல்லாம் சிம்பிளி யூ கேன் ரைட் ஹீ ரேன் டுவர்ஸ் த ட்ரெயின். ஸோ தேர்ட் ஒன், ஹீ காட் த டிக்கெட், ஹீ காட் த டிக்கெட் அண்ட் ஹீ ரேன் டுவர்ஸ் த ட்ரெயின். So here and, you are using and. So this is what sentence? Compound sentence. Compound sentence, actually it is. You see the difference? Here had got, but here got. This is present tense. Simply it is past tense. So இப்போ நம்ம பார்க்கக்கூடியதில் இங்கே சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஐஎன்ஜி வந்து இருக்கணும். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து வந்துடுச்சு. த டிக்கெட்ஸ் ஹீ ரேன் டுவர்ஸ் த. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்னு வந்துட்டு சப்ஜெக்ட் எழுதிக்கிறேன். இது சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ஹீ. அப்புறம் ஹேடு ஸ்ட்ரக்சர் படி என்ன பண்ணு. இங்கே அப்படி தான் ரெண்டு ஆக்ஷன் இருக்கும். வாட் இஸ் ஆக்ஷன் ஒன்? திஸ் இஸ் ஆக்ஷன் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஆக்ஷன் டூ. ரேன் பண்ணுறது ஆக்ஷன் டூ. ஏன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிக்குவோம். ஏன்னா அதுதான் ஆக்ஷன் ஒன்.
அப்புறம் நம்ம அந்த உள்ளே போய் ட்ரெயினை கேட்ச் பண்ணுறதுக்கு போவோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு எப்போவுமே என்ன பண்ணணும், ஹேடு போட்டு தேர்ட் ஃபார்ம், ஹேடு போட்டு தேர்ட் ஃபார்ம் வந்து எழுதணும். ஸோ வென் யூ சி ரெண்டு ஆக்ஷன் இருக்கான்னு பாரு, அதில் ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு என்ன பண்ணணும், ஹேடு போட்டு தேர்ட் ஃபார்ம் போடும். எல்லா சென்டென்ஸ்லையுமே அப்படி தான் நமக்கு இருக்கும். அடுத்தது இங்கே வந்து வெறும் பாஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கணும் இந்த இடத்துல வந்து. ஏன்னா இந்த இங்கே நமக்கு இங்கே பாஸ்டன்ஸ் கொடுத்துருக்கறனால, ஏன்னா எப்படி பாஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல ரேனு ரேன் என்ன டென்ஸு பாஸ்டன்ஸு, ஸோ இதை வச்சு தான் நம்ம பாஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பாஸ்டன்ஸில் இருக்கிறனால இதையும் நீ பாஸ்டன்ஸ்னு சொல்லி எழுதணும். ஸோ ஹீ காட் த டிக்கெட் அண்ட் ஹீ ரேன் டு த ட்ரெயின். இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்ஷன் ஒன்று, ஆக்ஷன் டூ, சின்ஸ் இட் இஸ் பாஸ்டன்ஸ் ஹியர் ஆல்சோ யூஸிங் பாஸ்டன்ஸ். இது வந்து சும்மா நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு டென்ஸ் இங்கே எழுதிட முடியாது, இங்கே வந்து பாஸ்டன்ஸ்னால் இங்கேயும் பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. இது எல்லாமே செப்பரேட்டாக பிடிப்பேன். இந்த இடத்துல கமா போடணும், ஹியர் ஆல்சோ கொடுத்த கமா.